ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலில் வந்துட்டு தொண்ணூற்றி ரெண்டு சதவீதம் பேர் subscribe பண்ணாமல் தான் பார்த்துட்ருக்கேங்க உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்னக்கே subscribe பண்ணிக்கோங்க கண்டிப்பாக பயனுள்ள தகவலை தான் நான் பதிவு செய்வேன் இன்னைக்கு வீடியோவில் ஓவியலேஷனுக்கு அப்புறமா அதாவது கருமுட்டை வெளியானதுக்கப்புறமா பெண்களுக்கு மார்பக வழி வர்றதுக்கு காரணம் என்ன எந்த மாதிரி மார்பக வலி வந்து நார்மல் எந்த மாதிரி மார்பக வழியை வந்து நம்ம டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றின வீடியோ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் பெண்களுக்கு வந்துட்டு ஓவுலேஷன் முடிஞ்சதும் அதாவது கருமுட்டை வெளியானதுக்கப்புறமா நம்மளோட ஓவரிஸ் சினை முட்டை பயிருக்கு பார்த்திங்களா அது உடம்புக்கு தேவையான ப்ரொஜஸ்ட்ரான் ஹார்மோனை வந்து ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிக்கும் உங்கள் எல்லாருக்கும் தெரியும் முதல் பதினாலு நாள் ஈஸ்ட்ரோஜன் கருமுட்டை வெடிச்சதுக்கு அப்புறமா ப்ரொஜெஸ்ட்ரான் ஹார்மோன் இந்த ப்ரொஜெஸ்ட்ரான் ஹார்மோன் வந்து சீராக சுரக்குது அப்படின்னா நம்மளுக்கு எந்தவித பிரச்சனையுமே கிடையாது அது சீராக சுரக்குது சரியான அவள் அளவில் இருக்குது அப்படின்னா கருத்தறிக்கிறதும் ரொம்ப ரொம்ப ஈஸி

பீரியட்ஸ்க்கு பத்து நாள் இல்லை பன்னெண்டு நாளைக்கு முன்னாடியே வந்துட்டு அவங்களுக்கு ப்ரெக்னண்ட்டாக இருக்கிற மாதிரி அந்த எல்லா சிம்டம்ஸுமே இருக்கும் ரொம்ப பசிக்கும் ரொம்ப ஸ்டமக் பெயின் ஒரு மாதிரி இழுத்து பிடிச்சி வலிக்கும் அப்புறம் வந்துட்டு கொமட்டுற மாதிரி இருக்கும் அடிக்கடி யூரின் வர மாதிரி இந்த மாதிரி சிம்டம்ஸ்லாம் ஒரு சிலருக்கு இருக்கும் இந்த சிம்டம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அந்த டைமில் ப்ரொஜெஸ்ட்ரான் ஹார்மோன் வந்து நல்லா பீக்காக இருக்கும் ஹை லெவலில் இருக்கும் நம்மளுக்கு வந்து அந்த இடத்துல ப்ரெக்னென்சி கன்ஃபார்ம் ஆகுது அதாவது இம்ப்ளான்டேஷன் சக்ஸஸ் ஆகுது நம்மளுக்கு வந்து ப்ரெக்னன்சி கண்டினியூ ஆகுது அப்படின்னா அந்த ப்ரொஜஸ்ட்ரன் ஹார்மோன் வந்து அப்படியே ஹை லெவல்லே கண்டினியூ ஆயிட்டிருக்கும் நம்மளுக்கு வந்து பீரியட்ஸ் வரப்போகுது அப்படின்னா அப்படியே அந்த சிம்டம்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டே வரும் அதே மாதிரி ஹார்மோனும் குறைஞ்சி அந்த ப்ரொஜெஸ்ட்ரன் ஹார்மோனும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டே வந்து பீரியட்ஸ் ஆகிடும் பீரியட்ஸ் ஆனதும் நம்மளுக்கு ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் வந்து ப்ரொடியூஸ் ஆக ஆரம்பிச்சிரும் பாப்புலேஷனுக்கு அப்புறமா யாருக்கெல்லாம் மார்பக வலி அதிகமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரொஜெஸ்ட்ரான் ஹார்மோன் லெவல் ரொம்ப கம்மியாக சுரக்குது அப்படின்னாலும் அந்த இடத்துல மார்பக வலி இருக்கும் அதே மாதிரி உடம்பு ப்ரெக்னன்சிக்கு ரெடியாகுது அப்படின்னாலும் அதாவது பீரியட்ஸ் வர்றதுக்கு ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி இருந்தே வந்துட்டு சிலருக்கு மார்பகங்கள் அப்புறம் அந்த நிப்பிள்லாம் பெயின் இருக்கும் இப்போ உங்களுக்கு வந்துட்டு ப்ரொஜஸ்ட்ரான் ஹார்மோன் கம்மியாக இருக்கிறனால தான் உங்கள் உடம்புல இந்த மாதிரி மார்பக வலி இருக்குது அப்படிங்கிறத எப்படி தெரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னா உங்களோட மூணு நாலு மாதவிடாய் சுழற்சியில் உங்களோட சிம்டம்ஸை நோட் பண்ணுங்கள் இப்போ என்னெல்லாம் ப்ரொஜெஸ்ட்ரான் ஹார்மோன் லெவல் கம்மியாக இருக்குது அப்படின்னா என்னெல்லாம் சிம்டம்ஸ் உங்களுக்கு இருக்கும் அப்படின்னா இப்போ பதினஞ்சாவது நாள் உங்களுக்கு கருமுட்டை வந்து வெடிக்குது அப்படின்னா ஓவர்லேட் ஆறுங்க அப்படின்னா அன்றைக்கி நைட் இல்லை அடுத்த நாள் காலையிலேருந்தே வந்துட்டு உங்களுக்கு ப்ரெஸ்ட் பெயின் வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிரும் அந்த ப்ரெஸ்ட் பெயின் வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாயிட்டே இருக்கும் அப்புறம் பீரியட்ஸ் வர்றதுக்கு ஒரு ரெண்டு மூணு நாள் முன்னாடி கம்மியாகும் பீரியட்ஸ் வந்தோடனே கம்ப்ளீட்டாக அப்படியே சரியாயிடும் இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருக்குது அப்படின்னா இது லோ ப்ரொஜஸ்ட்ரான் லெவல்ஸோட அறிகுறி தான் அதே மாதிரி இந்த ப்ரொஜெஸ்ட்ரான் ஹார்மோன் கம்மியாக இருக்குன்னா இன்னும் என்னெல்லாம் அறிகுறி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சடனாக வந்துட்டு ஓவலேஷன் முடிஞ்சதுமே வெயிட் கெயின் ஆன மாதிரி இருக்கும் அதாவது புசு புசுன்னு இருக்கிற மாதிரி இருக்கும் உடம்பு அதுக்கப்புறம் வந்துட்டு அப்புறம் அப்படியே பீரியட்ஸ் வந்ததுமே நார்மல் ஆகிடும் அதே மாதிரி வயிறுமே வந்து ப்ளோட்டடாக இருக்கும் பீரியட்ஸ் வந்ததுமே வயிரும் நார்மலான மாதிரி ஃபீல் பண்ணுவோம் அதுக்கப்புறம் வந்துட்டு மூட் ஸ்விங்ஸ் அதிகமாக இருக்கும் அழகை வரும் அடுத்து வந்துட்டு எரிச்சல் வரும் ரொம்ப டிப்ரெஸ்டாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவோம் இன்டர் கோர்ஸில் சுத்தமாக இன்ட்ரெஸ்ட் இருக்காது இந்த மாதிரி சிம்டம்ஸ் உங்களுக்கு மூணு நாலு மாதமாக உங்களுக்கு இருக்குது அப்படின்னா இது வந்து ப்ரொஜெஸ்ட்ரான் ஹார்மோன் லெவல்ஸ் ரொம்ப லோவாக இருக்குது அப்படின்னு அர்த்தம் இந்த ப்ரொஜெஸ்ட்ரான் ஹார்மோன் லோவாக இருக்கிறது கூட கருத்தரிக்க முடியாமல் போகிறதுக்கு ஒரு காரணமாக இருக்கும் அதனால் இந்த சிம்டம்ஸ் வந்து நீங்கள் கிட்ட கன்சல்ட் பண்ணி இந்த ப்ரொஜெஸ்ட்ரான் ஹார்மோன் டேப்லெட்ஸ் எடுத்துக்கிட்டாலே உங்களுக்கு வந்து ப்ரெக்னென்சி கிளிக் ஆகிடும் சிலருக்கு வந்துட்டு பீரியட்ஸ் வர்றதுக்கு ஒரு மூணு நாலு நாளைக்கு முன்னாடி ப்ரெஸ் பெயின் வந்துட்டு அப்புறம் அப்படியே அது சரியாயிடும் ரொம்ப நார்மல் பெயினாக தான் வந்துட்டு போகும் அது வந்து ஒரு நார்மலான விஷயம் சிலருக்கு வந்துட்டு அந்த நான் சொன்னேன் பார்த்தீங்களா ஓவலேஷன் முடிஞ்சதுலேருந்தே வந்து இந்த மாதிரி ஹெவி சிம்டம்ஸ்லாம் உங்களுக்கு இருக்குது டிப்ரெஸ் ஆகுறிங்க அழுக வருது அப்புறம் உடம்பு வெயிட் போடுற மாதிரி இருக்குது இந்த மாதிரிலாம் சிம்டம்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணணும் இந்த லோ புரொஜெஸ்ட்ரான் லெவல்ஸ் வந்துட்டு ஹைப்போ தைராய்டிசம் ப்ரோலாக்ட் ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கும் இருக்கும் அதனால நீங்கள் கண்டிப்பாக இதை பற்றி உங்கள் டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்குவோம் இன்னும் என்ன மாதிரி ப்ரெஸ்ட் ரிலேட்டட் சிம்டம்ஸ்லாம் டாக்டர்கிட்ட சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீரியட்ஸ் வர்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு ப்ரெஸ்ட்டில் வந்து ஒரு கட்டி மாதிரி வருது லம்ப் மாதிரி வந்துட்டு போகுது அப்படின்னா நீங்கள் அதை டாக்டர்கிட்ட அதை பற்றி கண்டிப்பாக நீங்கள் பேசணும் அடுத்து வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு பீரியட்ஸ் வர்றதுக்கு முன்னாடி உங்கள் நிப்பிலேருந்து ஏதாவது டிஸ்சார்ஜ் வருது ஒயிட் கலர்லையோ இல்லை ஏதோ ஒரு கலர் இல்லை ரெட் கலர் இந்த மாதிரி வருது அப்படின்னா அதை பற்றியும் நீங்கள் டாக்டர்கிட்ட கண்டிப்பாக சொல்லணும் அப்புறம் உங்கள் ப்ரெஸ்டில் ஏதாவது கலர் சேஞ்ச் ஆகிருக்கு திடீர்னு ப்ரெஷில் ஏதாவது ஒரு ரெட் கலரில் மார்க் மாதிரி ஏதாவது உங்களுக்கு வித்தியாசமாக இருந்துச்சு அப்படின்னாலும் அதையும் நீங்கள் ஆரம்பத்துலேயே டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது கண்டிப்பாக பெண்கள் எல்லாருமே வந்துட்டு பிரெஸ்ட் ரிலேட்டட் இதில் விழிப்புணர்வாக தான் இருக்கணும் அடிக்கடி வந்து நீங்களே பிரெஸ்ட் மசாஜ் பண்ணி பாருங்கள் அதில் வந்துட்டு உங்களுக்கு எதாவது கட்டி மாதிரி எதாவது மூவ் ஆகுது இல்லை கட்டி மாதிரி இருக்குது இல்லை ஏதாவது வித்தியாசமாக நோட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் உடனே டாக்டர்கிட்ட போய் கன்சல்ட் பண்ணுங்கள் பயந்துட்டு இருக்காதிங்க ஏன்னா பிரெஸ்ட்டில் வர எல்லா எல்லாமே வந்துட்டு நம்மளுக்கு கேன்சராக கண்டிப்பாக இருக்காது ஏதாவது சின்ன ஒரு ஹார்மோன் ப்ராப்ளம் கூட நம்மளுக்கு அந்த மாதிரி ஒரு இஷ்யூ வரும் அதனால் ஆரம்பத்துலேயும் நம்ம காமிச்சிட்டோம் அப்படின்னா எந்த பிரச்சனையுமே வராது இது எல்லா பெண்களுக்கும் கண்டிப்பாக ஒரு விழிப்புணர்வாக தான் சொல்றேன் ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த மாதிரி எதாவது சிம்டம்ஸ் நோட் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு டைம் கன்சல்ட் பண்ணுறதுனால ஒரு ப்ராப்ளமும் இல்லை பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா உங்க கருத்தை கீழே தெரிவிங்க நம்ம சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா அவங்க கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்